ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஸ்வினாஸ் ரெசிபீஸ் ரீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான வஞ்சர மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, வஞ்சர மீன்லேயே இது ஒரு டைப்பு. இதோட நேம் சீலா வஞ்சரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்பைசியான வஞ்சர மீன் வறுவல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது எல்லா மீன்லேயும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வஞ்சர மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டாக கட் பண்ணிவிட்டு. இதுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் எடுத்துருக்கிற அளவுகளுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதை வந்து நல்லா திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக எடுக்க வேண்டாம், மீனில் வந்து இறங்காது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஊற விட்டுறணும். லைட்டாக தக்காளி பழம் பிழிஞ்சிட்டு நல்லா பரட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மீனில் உப்பு உரப்பு எல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நல்லா லெமன் தான் சேர்த்துவாங்க, பட் ஒரு டைம் தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இதை நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் ஹாஃப் அன் அவர் விட்டுருந்தேன், நல்லாவே ஊறிடுச்சு. ஒன் ஹவர் விட்டாலும் தப்பில்லை, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் மீன் பொரிக்கிறதுக்காகவே இந்த தோசைக்கல் வச்சுருப்பேன். அந்த மாதிரி பழக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் டேஸ்ட்டு. அதை நல்லா பொரிய விட்டுறலாம். அதில் பூண்டை தட்டி போட்டுருங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து தட்டி போட்டுருங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சைட் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, திரும்ப நான் திருப்பி போட்டேன், மறுபடியும் நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த நல்லா பொரிஞ்ச அந்த எண்ணெயோட கலரே நல்லா ரெட்டாக மாறும். அந்த அளவுக்கு பொரிச்சா தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம வஞ்சர மீன் வறுவல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.